முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா ஓபிஎஸ் தலைமையில் இரு அணிகளாக அதிமுக பிரிந்தது. இரு அணியினரும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி வருகின்றனர். இது சம்பந்தமாக இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்திடம் கட்டுக்கட்டாக ஆவணங்களை சமர்ப்பித்து வருகின்றனர். சசிகலா அணி பக்கம் எம்எல்ஏக்கள் இருந்தாலும் முக்கிய பதவிகளில் இருக்கும் அதிமுக அமைச்சர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்கின்றனர். இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் April 12 நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலா அணி சார்பாக டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அணி சார்பாக மதுசூதனனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஓபிஎஸ் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள ஆவணங்களுக்கு சசிகலா தரப்பு பதில் தருவதோடு அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 22 இரு தரப்பினரையும் தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. வரும் 23 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். அதற்குள் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை முடிவு செய்தாக வேண்டும். எனவே 22 ஒரு நாளில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து விடுமா என்பது சந்தேகம்தான். அப்படி ஆணையம் இறுதி முடிவை எடுக்காவிட்டால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வாய்ப்பு இருப்பதாக ஆணைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.